ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா தர்மாகோல்லே நான் எம்போசிங் பண்ணியிருக்கேன். ஸோ தர்மாகோல்லே கார்விங் பண்ணி பேர்டோட ஃபேஸும் பேர்டோட லெக்ஸும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வார் செட்டப். ஸோ வார்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு காஸ்டல் வந்துடும், அது டவர்ஸ். அப்புறம் அந்த காஸ்டல் சரௌண்டிங் பார்த்திங்கன்னா ஒரு பிக் வாலால் ஃபுல் கம்ப்ளீட் பேக்டாக இருக்குது. ஸோ அதே சைடு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு பிக் கேட் இருக்கும். அது சைடு பார்த்திங்கன்னா அட்டாக்கர்ஸ் வரதுக்கு கிரவுண்ட் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராஜெக்ட் மேனுவல் சோலார் சிஸ்டம். ஸோ இது நார்மலாக இருக்க மேனுவல் சோலார் சிஸ்டம் போல் தான் இருக்குது. பட் இதில் ஒரு சின்ன டியூ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நார்மலாக இருக்க மேனுவல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட்டை நம்ம ரொட்டேட் பண்ணால் எல்லா பிளானட்டும் ரொட்டேட் ஆகும். பட் இதில் வந்து நான் ஃபோர் காலமாக பிரித்து அதில் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு பிளானட்டை ரொட்டேட் பண்ணால் எப்படி பண்ணலான்றதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து இப்போ சர்க்கிள் ஷேப்பில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம கர்வ் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 180 டிகிரி வரைக்கும் இந்த பிளானட்லாம் மூவ் ஆகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது சமயம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட். ஸோ இதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்க ப்ராஜெக்ட் வந்து ஃப்ரெண்ட் சைட் டெம்பிள் ப்ராஜெக்ட். இது வந்து நான் தர்மாகோல்லே கார்விங் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக ஃப்ரெண்ட் சைடில் டெம்பிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் சிற்பங்கள்லாம் செதுக்கியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் தர்மாகோல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் சைடும் பண்ணியிருக்கேன், பேக் சைடும் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் ஏடிஎம் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இது அவுட்டோர் சைடில் வந்து ஏடிஎம் சென்டர் இருக்க மாதிரியும் இன்னோர் சைடில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், அதுமாதிரி பேங்க் மேனேஜருக்கு ஒரு கேபின். ஸோ இந்தமாரி ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட், இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா விண்வெல் ஒர்க்கிங் மாடல். ஸோ இந்த ஒர்க்கிங் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் காண்டினென்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். பார்த்திங்கன்னா இப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 7 காண்டினென்ட்ஸும் வந்து நான் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். நார்மலாக அதை ஒட்டாமல் அதை கொஞ்சம் நான் பாப்அப் ஸ்டெப்பில் வந்து அதை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் அது எம்போஸ்டாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு அது அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு லுக்காக இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.